मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी हैव लर्न एक्सरसाइज 1.2 ऐड बाय यूजिंग ग्रिट 0.51 प्लस 0.25 ग्रिट मॉडल मीन्स वन ग्रिट मॉडल मीन्स द स्क्वायर ऑफ 100 इज ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறோம். அதில் எத்தனை ஸ்கொயர் ஆஃப் 100 இருக்குது அப்படின்னா 100 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ரோ அண்ட் காலம், ரோ வந்து 10, காலம்ஸ் ஆல்சோ 10 10 10s are 100. ஸோ யூஸிங் கிரிட் மாடல் அப்படின்னா கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸில் கொடுக்குறத ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணுறோம். அப்போ ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணுறதுனா டினாமினேட்டர் என்ன வரும், 100. ஸோ 2 digit after the point, how many digit of numbers? 2 digit numbers. So appa 1 digit means 1 divided by 10, 2 digit divided by 100. Okay, appa 100 na row and column 10 10, row 1 2 3 4 5 6 7 8 9 10, next column 1 2 3 4 5 6 7 8 9 10, ரோ அண்ட் காலம் 10 10 10s are 100. டோட்டலி 100 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது? 100 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஆட் பை யூஸிங் ஆட் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுவோம். யூஸிங் கிரிட் மாடல் அப்படின்னு கேட்டிருந்தா ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? கிரிட் மாடல்னால் பிளேஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறது. ஓகே, இப்போ 0.51 ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி எழுதலாம்? என்ன நம்பர்ஸ்? 51. ஓகேவா? ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆஃப்டர் த பாயிண்ட்? 2 digits. ஸோ அப்போ 50 divided by 100. இப்போ 51 divided by 100, 0.25 is equal to 25 divided by 100. ஸோ இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் ஆட் பண்ணலாமா? டினாமினேட்டர் இஸ் சேம், ஸோ யூ ஆடட் ஃபார் நியூமரேட்டர் ஒன்லி. 51 plus 25, 5 plus 1 6, 5 plus 2 7, 76 divided by 100. இதை நம்ம கிரிட் மாடல் எழுதுறோம்னா 76 டோட்டலாக 76 பிளேசஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் இது 0.51, 10 20 30 40 50 51 ஸ்டார்ட் பண்ணியாச்சா? கலர் பென்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னது? 25. ஸோ இங்கே பேலன்ஸ் என்னது? 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ நெக்ஸ்ட் இதையும் நம்ம சேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணோம். நமக்கு ஆன்சர் 76. 10 20 30 40 50 60 70 71 72 73 74 75 76. The answer 76, 0.76. So, one square value 0.01. So, inge varumbodhu enna varum? 0.10. So, 0.10. So, 10. 0.11, 0.11. So, next 0.7, 50. 51. Next 0.71 72 73 74 75 76. So அப்போ 1 square of value 0.01. ஓகே, பர் என்ன ஆட் பண்ணா 0.76. நெக்ஸ்ட் ஆட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். இப்போ ஆட் த பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரா பண்ண வச்சுருக்கேன். இப்போ பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளேஸ் வேல்யூஸ் எப்படி எழுது பண்ணலாம்? 25.8 ப்ளஸ் 18.53. டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோ. இங்கே ப்ளேஸ் வேல்யூ கிரியேட்டட் ஒன்ஸ் டென்ஸ். ஸோ இங்கே எல்லாமே டென்ஸ் ப்ளேஸ்னால டென்ஸ் ஒன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் த பாயிண்ட்னா டென்ஸ் டென்ஸ் 1 by 10 ரைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1 divided by 100. ஸோ அப்போ டென்ஸ் பிளேஸில் ஃபஸ்ட் ஒன் 2 5 10 10th place 8. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 1's place 8, 10th place 1, 10th place 5 3. ஸோ அப்போ ஆட் பண்ணோன்னா 3 8 plus 5 13, balance 1, 8 plus 1, 9, 9 plus 5, 14, 2 plus 1, 3, 3 plus 1, 4,
therefore appo namakku tens 100 tens ingenada point pokuma appo 44.33 so menga direct add panikkom add the following by using place value grid place value first one only grid um kuduthundana using grid model na you draw one square row and column 10 by 10 so 100 squares draw பண்ணனும் அதல கொடுத்திருக்க நம்பர்ஸ் கேத்த மாதிரி சேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ப்ளேஸ் வேல்யூ கிரிட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சோ அதோட ப்ளேஸ் வேல்யூனா என்னது 1s 10s 1s 10s 100 1000 இங்க 10s 100s 1000s 10000s அப்படினு போகும் இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் புரியதா 10s T E N S tensங்கிறது tens place inge tens after the point ku varradhukku apperume enadhu tens hundreds t h s add pannu okay next and another one 17.4 7 is ones idu eppadi eludalam ones tens inge tens 1 by 10 1 by 100 1 by 1000 so appo ones 7 tens 1 tens 4 next 1s 3 tens 2 4 3 5 add பண்ணு 5 3 4 plus 4 8 7 plus 3 10 balance 1 4 so appa after the point decimal places la thane point irukum 40.835 place value grade 1s tens names write panni tables create panni irukum okay next find the value of 0.46 minus 0.13 by grid model grid model nal enna solikom you draw 100 squares row and column so 7 lines up and row and column 7 lines draw 10 lines draw pandrom so 100 squares varra mari 0.46 0.46 na enna pandrom 40s adha 0.46 and 46 ஸ்கொயர்ஸுக்கு வந்து என்னது சேட் பண்ணுறோம் 10 20 30 40 46 நெக்ஸ்ட் 0.13 அதில் எத்தனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் 13 பாக்ஸை ரிமூவ் பண்ணுறோம் ஸோ ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ஆடு அப்படிங்கிறப்ப என்ன வரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு 51க்கு ஒரு கலரும் செகண்ட் 25க்கு அனதர் ஒன் கலர் ஸோ இது எல்லாமே ஃபினிஷ் ஆகிற பிளேசஸ் தான் அதனுடைய வேல்யூ ஸோ இதில் என்ன பண்ணுறோம் சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு சேட் பண்ணியாச்சு செகண்ட் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ரிமூவ் பண்ணணும் அத்தனை பாக்ஸ் ரிமூவ் பண்ணணும் ஸோ 1 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 12, 13. ஸோ எத்தனை ரிமூவ் பண்ணியிருக்கோம் 13 ரிமூவ் பண்ணியாச்சு ஓகேவா அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் 10 ப்ளஸ் 10 20 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 13, 31, 32, 33. Therefore, the answer is 33. இப்போ வெரிஃபை பண்ணலாமா 46 எப்படி ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணலாம் 46 டிவைடட் பை 100 தேர்ட்டீனை 13 டிவைடட் பை 100 இப்போ 46ல 13 சப்ராக்ட் பண்ணும் 6 சப்ராக்டட் ஆஃப் 3 3 4 சப்ராக்டட் ஆஃப் 1 3 33 டிவைடட் பை 100 ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறத நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து டெசிமல்ஸில் இருக்கிறனால ஆன்சரும் எதில் தான் எழுதணும் டெசிமல்ஸ் ஸோ ஜீரோ ஹவு மெனி ஜீரோஸ் இன் டினாமினேட்டட் 20 ஸோ யூ புட் த பாயிண்ட் இன் லெஃப்ட் டு ரைட்டு 2 டிஜிட் 1 2 0.33 okay next subtract the following by using place value grid place value grid use panni dhaan draw pannu pa next 9.231 subtracted of 6.567 a first number 9 point from means இதிலிருந்து இதை கழிக்கவும் அப்போ செகண்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காலோ அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கே என்ன பண்ணணும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஒன் பை டென்ஸ் ஒன் பை ஹண்ட்ரட்ஸ் ஒன் பை தௌசண்ட்ஸ் இப்போ ஒன்ஸ் பிளேஸ் 9 2 3 1 நெக்ஸ்ட் 6 5 6 7 இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா 7ல சப்ராக்ட் பண்ணுமா ஸோ இதுலேருந்து பேரை வாங்கினா 11
So, again, a number is 2. 11 subtracted of 7. 4. Next 2 la 6 subtract paro vaangna inge 12 the number 1 so appa 12 subtracted of 6 is 6 1 la 5 subtract panna mudiyad so inge end paro vaangna 11 this number 8 11 subtracted of 5 is 6 next 8 subtracted of 6 is 2 so appa namakku 1 divided by 10 appadinaale decimal la da answer varum appa inge da namakku enadhu point appa 2.6 6.4 2.664 they format subtract so from one kuduthirukkaranaala 7 3.2535 denominator keela numbers numerator number illadanaala enna pandrom zero add pandrom so first one zero la 5 subtract panna para vaangna இங்கே 10 இங்கே இருந்து ஒன்ன கொடுக்கும்போது இது 10 ஆயிரும் இது 9 நெக்ஸ்ட் இங்கே பேர கொடுக்கும்போது 10 சோ 10 9 9 10 சப்ராக்டட் ஆஃப் 5 5 9 சப்ராக்டட் ஆஃப் 3 6 9 சப்ராக்டட் ஆஃப் 2 7 நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துட்ட பேர கொடுத்தா என்னது 6 6 சப்ராக்டட் ஆஃப் 3 3.765 யூசிங் பிளேஸ் வேல்யூ கிரியேட்டர்னால பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணி எழுதுறோம் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அடிஷன் சப்ராக்ஷன் கொடுத்தாச்சு இதில் வந்து டைரெக்டாக சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை மீன்ஸ் 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17 ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்போ இன்க்ளூடடாக இருக்குது பாசிட்டிவும் நெகட்டிவ் மிக்சிங்காக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவை ஆட் பண்ணுறோம் நெகட்டிவ் சேம் டைரக்ஷனாக இருக்குதுன்னா அதை என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோமா இப்போ 23.5 35.4 சேம் டைரக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மைனஸ் 27.89 மைனஸ் 17 சேம் டைரக்ஷன் ஸோ ஆட் பண்ணால் 5 + 4 9 5 + 3 8 2 + 3 5 58.9 நெக்ஸ்ட் சேம் டைரக்ஷன்னால ஆடட் 0 + 9 9 8 7 + 7 ஸோ சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணுறோம் 7 + 7 14 பேலன்ஸ் 1 2 + 1 3 3 + 1 4 44.89 நெக்ஸ்ட் 58.9 விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் 58 ஸோ இது பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் சிம்பிள் மீன்ஸ் சப்ராக்டட் ஸோ பிக்கஸ்ட் நம்பர் சப்ராக்டட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் 58.9 மைனஸ் 44.89 அப்போ அங்கே எந்த நம்பர்ஸும் இல்லைன்னா இங்கே என்ன பண்ணிடுவோம் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஜீரோ ஆட் பண்ணுறோம் ஸோ அப்போ ஜீரோவில் 9 சப்ராக்ட் பண்ண முடியாது பேர வாங்கினா இங்கே 10 8 10 சப்ராக்டட் ஆஃப் 9 1 8 சப்ராக்டட் ஆஃப் 8 0 நெக்ஸ்ட் இங்கே 8 சப்ராக்டட் ஆஃப் 4 8 சப்ராக்டட் ஆஃப் 4 4 5 சப்ராக்டட் ஆஃப் 4 1 தட் ஃபோர் த ஆன்சர் இஸ் 14.01 ஓகே சிக்ஸ்த் க்வெஸ்சன் சுலைமான் பாட் 3.350 கேஜி ஆஃப் பொட்டேட்டோ 2.250 kg of tomato and some onions. Sulaiman enna pandren appadina 3.350 kg of potato konjam tomato konjam onions nu vaangrappa onion evlo vaangirkaru nu kudukala. If the weight of the total items motham 3 porul vaangraru adanudaiya total items 10.250 kg. Appa onion oda weight namakku theriyala. Enna pannuvom potato and tomato ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் ஐட்டத்துலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோமா வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் வெயிட் ஆஃப் டொமேட்டோ 3.350 2.250 ஆட் பண்ண 0 0 0 5 + 5 10 பேலன்ஸ் 1 3 + 2 5 5 + 1 6 3 + 2 5 டோட்டலாக பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ வாங்குறது 5.600 கிராம் 5 kg 600 கிராம் ஸோ டோட்டலாக நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது 10 kg 250 கிராம்லேருந்து 5 kg 600 கிராம் சப்ராக்ட் பண்ணலாமா 0 சப்ராக்டட் ஆஃப் 0 0 5 சப்ராக்டட் ஆஃப் 0 5
டூ நான் வந்து சிக்ஸை சப்ராக்ட் பேரை வாங்கினா டுவெல் டுவெல் சப்ராக்டட் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ். இப்போ இங்கே பேரை கொடுத்தனா இங்கே என்ன நம்பர் நயன், நைன் சப்ராக்டட் ஆஃப் ஃபோர் ஃபோர். ஸோ அப்போ வெயிட் ஆஃப் ஆனியன்ஸ் எவ்வளவு, ஃபோர் கேஜி 650 கிராம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஓகே. நெக்ஸ்ட் செவன்த் சம், வாட் சுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.12 கெட் 0.713. லுக் அட் த நம் கொஸ்டின்ஸ். வாட் சுட் பி என்ன, அதாவது என்னது இந்த ஃப்ரம் 7.1லிருந்து எந்த நம்பரை நம்ம கழித்தோம் என்றால் ஆன்சர் எனது 0.713 நமக்கு கிடைக்கும். 0.713ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த என்ன நம்பருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ யூ சூஸ் எனி ஒன் டிஜிட், அதாவது எந்த டிஜிட் லெட்டர்ஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ சூஸிங் ஏ, லெட் த நம்பர் பி ஏ, லெட் த நம்பர் பி ஏ, ஏங்கிற ஒரு நம்பர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஏங்கிற ஒரு வேரியபிள்ஸை நம்ம சூஸ் பண்ணி இப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 7.1லிருந்து ஏங்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், என்ன ஆன்சர் கிடைக்குது 0.713. ஓகே, அப்போ இந்த ப்ளஸ் ஏ ஆப்போசிட் சைட் போகும்போது, சாரி மைனஸ் ஏ ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஏ சிம்பிள்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, அப்போ மைனஸ் 0.713 ஆப்போசிட் சைட்ஸ் கோயிங் டு மைனஸ் 7.1 மைனஸ் 0.713 சப்ராக்ட் பண்ணலாமா, 7.1 0.713. ஸோ அப்போ இங்கே டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் பிளேஸில் கொடுத்துருக்கறனால ஜீரோ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜீரோவில் சப்ராக்ட் பண்ண முடியாது, த்ரீயை பேரை வாங்குகிறோம் டென், டென் சப்ராக்டட் ஆஃப் த்ரீ செவன் டென். நெக்ஸ்ட் இங்கே என்னது நைன், நைன் சப்ராக்டட் ஆஃப் ஒன் எயிட் டென்னு, அதான் இங்கே ஜீரோ இருக்குது. ஜீரோவில் செவனை சப்ராக்ட் பண்ண முடியாது, பேரை வாங்கினா டென் சிக்ஸ், டென் சப்ராக்டட் ஆஃப் செவன் த்ரீ, நெக்ஸ்ட்டு சிக்ஸ். தேர்ஃபோர் த ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு 6.387. இப்போ வெரிஃபை பண்ணலாமா ஆன்சர் கரெக்டாக? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 7.1லிருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ 7.1 இதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம், 6.387. ஸோ இங்கே ஹண்ட்ரட்ஸும் டென்ஸுக்கும் கூட தௌசண்ட்ஸுக்கும் ஆன்சர் கொடுக்கல, ஜீரோ ஆட் பண்ணியாச்சு. இங்கே பேரம் வாங்கினா டென் நயன் ஜீரோ, டென் சப்ராக்டட் ஆஃப் செவன் த்ரீ, நைன் சப்ராக்டட் ஆஃப் எயிட் ஒன்று. இங்கேருந்து பேரை கொடுக்கும்போது என்னது டென்னு சிக்ஸு, டென் சப்ராக்டட் ஆஃப் த்ரீ செவன், சிக்ஸ் சப்ராக்டட் ஆஃப் சிக்ஸ் ஜீரோ. ஸோ இதுலேருந்து அது சப்ராக்ட் பண்ணும்போது 0.713 ஆன்சர் வந்ததா, தட் ஃபோர் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எயித் சம், ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர். லெஸ் தென்னா என்ன பண்ணணும், சப்ரா லெஸ் தென் அப்படின்னா என்னது சப்ராக்டடு. எதுலேருந்து 53.7 கேஜிலேருந்து 35.6 கிலோமீட்டரை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆன்சர், ஸோ 53.7 35.6 செவன் சப்ராக்டட் ஆஃப் சிக்ஸ் ஒன்று, பேரம் வாங்குகிறோம் தேர்ட்டீன், தேர்ட்டீன் சப்ராக்டட் ஆஃப் ஃபைவ் எயிட். இங்கே பேர கடன் கொடுத்துருவோன்னு இங்கே என்ன இருக்குது, ஃபோர், ஃபோர் சப்ராக்டட் ஆஃப் த்ரீ ஒன், தட் ஃபோர் 18.1 கிலோமீட்டர். இப்போ செக் பண்ணலாமா, இப்போ 35.6ஓட 18.1 ஆட் பண்ணும், 6 + 1 = 7 = 3, 53.7 கிலோமீட்டர் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு அகிலன் பர்ச்சேஸ்ரிய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஃபார் ருபீஸ் 25.75, எ பென்சில் ஃபார் ருபீஸ் 3.75, 3 ருபீஸ் 75 பைசே, அண்ட் எ பென் ஃபார் 17 ருபீஸ் 90 பைசே. ஹி கேவ் ருபீஸ் 50 டு தி ஷாப்கீப்பர், வாட் அமௌண்ட் இட் ஹி கெட் பேக். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகிலன் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறான். ஓகேவா, என்னென்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் பென் வாங்குகிறான், எவ்வளவும் தெரியல. ஸோ அவன் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 50 ருபீஸ் கொடுத்துட்டேன், பேலன்ஸ் வந்து அந்த ஷாப்கீப்பர் அமௌண்ட்டு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்குறாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், காஸ்ட் ஆஃப் பென்சில் பாக்ஸ், காஸ்ட் ஆஃப் பென்னு, ஜாமெண்ட்ரி பாக்ஸோட காஸ்ட் எவ்வளவு, 25 ருபீஸ் 75 பைசே.
pencil box 3 rupees 75 paise pen 17 rupees 90 paise la add pannalama 5 plus 5 10 balance 1 9 plus 1 10 10 plus 7 17 17 plus 7 24 4 balance 2 7 plus 3 10 15 15 plus 2 17 balance 1 1 plus 2 3 3 plus 1 4 47 rupees 40 paise ana avan evlo kudutha kadakkarukku 50 rupees kuduthirukka appa balance evlo kudukonum 50 rupees so 0 0 subtracted of 0 0 para vaangrom 10 10 subtracted of 4 6 9 subtracted of 7 2 4 subtracted of 4 0 appa 2 rupees 60 paise பேலன்ஸ் அந்த ஷாப்கீப்பர் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாரு அவனுக்கு 2 rupees 60 paise ஓகே நெக்ஸ்ட் டென்த்து சம் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ஆன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வித் எ சைட் மெசரிங் 3.8 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் அப்படின்னாலே என்ன அதாவது பெரிமீட்டர் சம் ஆஃப் அவுட் சைடு இங்கே என்னது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஏஏஏ போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ 3A units 3 ஏயோட வேல்யூ 3.8 ஸோ 3.8 × 3 3 8s are 24 3 3s are 9 9 plus 2 11 தட் ஃபோர் 11.4 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பேரலலோகிராம் ஹூஸ் பேஸ் இஸ் 6.8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 3.5 சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் யூட்ரா பேரலலோகிராம் பேஸ் ஹைட் பேஸு ஹைட் ஓகே இப்போ பேரலோகிராம் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏரியா மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இன்னர் சைடு அப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுறோம் B × H ஏரியா ஆஃப் பேரலோகிராம்ஸ் ஈக்குவல் டு B × H B value 6.8 centimeter and 3.5 centimeter. 6.8, 3.5. 8 5s are 40, balance 4. 6 5s are 30. 30 plus 4, 34. Next, you multiply 8 and 3. 8 3s are 24, balance 2. 3 6 are 18. 18 plus 2, 20. Added 0, 4 plus 4, 8. 3, 2. So you put the point 1, 2, 2 digit. So 1, 2, put the point 23.80 centimeters squared. Next sum, find the area of rectangle whose length is 23.7 centimeter and breadth is 15.2 centimeters. Same, area of rectangle. So area of rectangle means base into, L into length into breadth. Area of rectangle formula, length into breadth. 23.7 × 15.2 multiply 7 2s are 14 balance 1 3 2s are 6 plus 1 7 2 2s are 4 7 5s are 35 balance 3 5 3s are 15 plus 3 18 balance 1 5 2s are 10 plus 1 11 1 7 is 7 1 3 is 3 1 2 is 2 add so 1 2 digit க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம்னா 360.24 centimeters squared நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்டின் எ வீல் ஆஃப் எ பேபி சைக்கிள் கவர்ஸ் 49.7 சென்டிமீட்டர் இன் 1 rotations ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 rotations ஒரு சைக்கிள்னு எடுத்தோன்னா அதனுடைய வீல் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி தானே ஸோ இது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 49.7 சென்டிமீட்டர் ஸோ இது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணும்போது இதே இது 10 times ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் அப்போ 1 rotation ஆஃப் சைக்கிள் வீல்ஸ் ஈக்குவல் டு 49.7 சென்டிமீட்டர் 10 times ரொட்டேட் ஆச்சுன்னா இன்ட்டு 10 10 times மல்டிபிள் பண்ணுவோமா இப்போ 4 9 7 0 ஆஃப்டர் புட்டிங் த பாயிண்ட் 1 digit லாஸ்ட் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 497 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் 6th question A picture chart costs rupees 1 rupees 50 paise. Radha wants to buy 20 charts to make an album. How much does she have to pay? அதாவது ராதாங்கிறவ ஒரு சார்ட் வாங்குறா பிக்சர் ட்ரா பண்ணுறக்கா ஒரு சார்ட் ஒரு சார்ட்டோட காஸ்ட்டு 1 rupees 50 paise.
ஸோ 20 சார்ட் வாங்குகிறோம், அப்போ எவ்வளோ ருபீஸ் பே பண்ணணும்? இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் சார்ட்டோட வேல்யூ 1 ருபீஸ் 50 பைசி. ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் 20 சார்ட், 20 × 150 மல்டிபிள் பண்ண, ஹவு மெனி ஜீரோ? 1, 2. யூ புட் இட் லாஸ்ட் ரைட் 2 0. ஸோ 5 2 10, பேலன்ஸ் 1 1 2 2 2 + 1 3. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சோன்னா எவ்வளவு? 30 ருபீஸ். ஸோ சி ஹேஸ் டு பேட் ஆஃப் சார்ட் ருபீஸ் 30 ருபீஸ். ஓகே, எனி டவுட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ரைட் யுவர் ஹோம்ஒர்க் நோட். ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் யூ கம் அண்ட் சப்மிட் யுவர் நோட், மேக்ஸ் நோட். நெக்ஸ்ட் வீக்கில் உன்னுடைய மேக்ஸ் நோட்டை சப்மிட் பண்ணிடு. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட உன்னுடைய நோட்டு புக்கு எல்லாத்தையுமே எழுதியிருக்க, நோட்டு புக்கு எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு ஸ்கூலில் ஒப்படைக்க சொல்லுங்கள். நாங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுவோம், வந்து பேரண்ட்ஸ் வாங்கிட்டு போயிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.